ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு. இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கர பயிற்சி. இந்த குரு வக்கர பயிற்சி இந்த 2024 இந்த எண்ட் ஆஃப் த பீரியட்ல வருது. இப்போ இந்த வக்கரகதி காலத்தில் நாம் குருவை கவனிக்கணும். குருனா யார்? முதல்ல பயம் இருக்கக்கூடாது. நம் மனம்தான் நமக்கு முதல் குரு. நம் மனம்தான் நமக்கு குரு. நம் அறிவு தான் நமக்கு குரு. நமது காலம் தான் நமக்கு குரு. நமது செயல் தான் நமக்கு குரு. அப்புறமா தான் மனுஷாலாம். குருனா வேற யாரோ கிடையாது, நாம தான். டெய்லி காலையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும், இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது, இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும். இதுதான் குரு உபதேசம். அப்போ அந்த குரு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த காலகட்டத்தில், நம்ம ராசியில் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம். இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ள இருக்கும், நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும். பயம் எப்போ வருது? யாரையாவது நம்பும் போது தான். இந்த குரு வக்கர பெயர்ச்சி காலத்தில் யாரையும் நம்பாதீங்க. இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன், யாரையுமே நம்பாதீங்க. குரு கெடுக்க வரல, குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்வை கோடி நன்மை. குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தவிர குருவை தாண்டி வளர முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப குரு பார்க்கறதா நல்லதே தவிர குருவுக்கு கட்டுப்பட்டு நாம் இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது. இப்ப என்ன பண்றாரு, இந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உனக்குள்ள இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு அனுகிரகமாகும். எடுத்துக்கலாமா, இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன், இந்த விஷயத்தை நான் நடத்த போகிறேன்னு சபதம் எடுங்க, நிச்சயமாக குரு உங்களுக்கு அருள்பாலிக்க போகிறார். இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது. இந்த குரு ஆட்சி பெற்றிருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல்ல புள்ளி வச்சு கோலம் போட தெரியணும். நீங்கள் நிறைய பண்ணுற ஒரு தப்பு, புள்ளி வைப்பீங்க, கோலம் போட விட்டுருவீங்க, அதுக்குள்ளே நீங்கள் டைவர்ஷன் ஆகிடுவீங்க. இந்த டேக் டைவர்ஷன் ஒன்று இருக்கும், பல குழப்பத்தை ஏற்படுத்துறது தனுசுக்கு தான். குரு ஃபுல் சப்போர்ட்டில் இருப்பார், புள்ளி வச்சோம், பொறுமையாக கோலத்தை போடணும். கோலத்தை போட்டு ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா தான் அந்த கோலம் ஃபினிஷிங், 8வது புள்ளியை முடித்து 10வது புள்ளிக்கு வரணும், அதுக்குள்ளே டைவர்ஷன் ஆகிடும். டெக் டைவர்ஷன், கோலம் அப்படியே பாதியில் நிற்கும். அப்போ லைஃப் என்னாகும்? அப்போ எல்லாமே பாதி பாதியில் நிற்கும். என்னடா லைஃப் எனக்கு? தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு பெரிய தொந்தரவே இதுதான், என் வாழ்க்கையில் எல்லாம் பாதியிலே நிற்கிது சார் அப்படின்னு. சார் எனக்கு முழுசாக முடியாதா சார்? அரசியலா முழுசாக வர முடியல சார். கலைத்துறையா முழுசாக வர முடியல சார். படிப்பா முழுசாக வர மாட்டேங்குது சார். பள்ளிக்கூடமா முழுசாக வர மாட்டேங்குது சார். என்ன சார் எனக்கு பிரச்சனை? நான் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், நான் இதில் பிறந்திருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எனக்கு எப்போ இந்த குரு குரு வேற எனக்கு ஆட்சிங்கிறீங்க, ஆனால் முழுசாக ஒன்றும் வரமாட்டேங்குது, நான் இப்போ என்ன பண்ணலாம்? நான் ஓப்பனாக ஒன்றே ஒன்று சொல்லுவேன், என்றைக்குமே ஒரு மனிதன் தன் தவறை தானே உணர வேண்டும். குரு அதை தான் சொல்லுவார். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது சார் வாழ்க்கையில், ஆக்சிடெண்ட் லைஃப்பில் நிறைய ஆக்சிடெண்ட் சந்திக்கிறோம். ஒன்று வாகன விபத்து, இன்னொன்று மனிதர்களுடைய வார்த்தையினால் விபத்து, இன்னொன்று மனதினால் விபத்து. விபத்து இல்லாத வாழ்க்கை கிடையாது, அதான் ஆக்சிடெண்ட்டு. ஆனால் எல்லா ஆக்சிடெண்ட்டுக்கும் என்ன காரணம், மூல காரணத்தை கண்டுபிடிக்க பார்ப்போம். ஒருத்தர் திருப்பதி போய் சாமி கும்பிட்டு வந்தார். சாமி கும்பிட்டு வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் ஒரு 4 பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அதில் மிஸ்ஸிங் போயிச்சாச்சு. உடனே அவரை கேட்குறோம், என்னங்க என்ன பிரச்சனை?
சில விஷயங்களை சொல்கிறார். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் மேலே தப்புங்க, நான் தான் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கண்ணை அசத்திட்டேன். ஆனால் சொந்தக்காரவங்களாம் அந்த இடத்துல டக்குனு திரும்பி பார்த்தாங்க இவர் சொல்லும் போது. ஏன்னா அவங்களாம் அது வரைக்கும் சொன்னது திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுனால தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி. அது சில பேர்லாம் இப்போ சொல்லுவாங்க, இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி போனீங்கன்னா போயிடுச்சு அப்படின்வாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த ராசிக்காரவங்க திருப்பதியிலேயே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ராசிக்காரர்கள் திருப்பதி உள்ள அந்த பட்டாச்சாரியர் இருப்பார். ஆமாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ராசி இல்லாமல் போயிடும்போது அப்போ சிம்மராசிக்காரர்களோ கும்பராசிக்காரர்களோ கண்ணி எந்த ராசி வேணாலும் வச்சிங்க, ஒரு ராசி திருப்பதிக்கு போனால் நட்டம்னு சொன்னால் அந்த ராசியே இல்லாமல் திருப்பதி அங்கே இருக்குமா என்னங்க? இப்போ இவர் சொன்ன பதில் என்னவா இருக்கு? ஏன் மேல மிஸ்டேக். அவர் முதல்ல வாக்கு மூலமே அப்படிதான் கொடுக்குறார், நான் கண்ணு அசந்துட்டேன். பெருமாள் இங்க என்ன பண்ணார் நீங்க ஒன்னு கேட்கலாம், பெருமாள் சேவ் பண்ணமுன்னு, ஏன் சேவ் பண்ணல அப்படின்னு. பெருமாள் சேவ் பண்றதுக்கு ரெண்டு ஐடியா கொடுத்தார், இன்டிமேஷன் கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு டிராவல் பண்றோம், கண்ணு அசைவு முதல் டைமே வரும், அவன் அதில் சுதாரிச்சுக்கணும். ரெண்டாவது டைம் அவன் நிப்பாட்டணும், அவன் கடமை. 10 நிமிஷம் தனியாக நிப்பாட்டிட்டு போய் வண்டிக்கு கீழே ஆச்சுப்படுத்து தூங்கணும். உறக்கம் பெரிய நல்ல மருந்து. பல பேருடைய டென்ஷன் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய பேர் மாட்டிருக்கிறதுக்கு காரணமே உறக்கம் இல்லாதது தான். ஏன் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன், இந்த தனுசு ராசிக்காரர்கள் நல்லா தூங்கணும், ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஸ்லீப்பிங் கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கு நல்ல ஸ்லீப், டெட் ஸ்லீப் இருந்ததுன்னா நிம்மதி நிறைய இருக்கும். அதனால தான் உங்களுக்கு முதல் விஷயம் எல்லா விஷயங்களுமே பாதியில் நிற்கிறது. இப்போ குரு என்ன பண்ணுறார், 6th place உங்களுக்கு வந்திருக்கார். 6th place 6வது இடம் சுகவீனஸ்தானம். அயன சுகவீன, ஒரு மனுஷனுடைய தூக்கம், ஒரு மனுஷனுடைய செரிமானம், ஒரு மனுஷனுடைய சாப்பாடு, ஜீரணம், இது எல்லாத்தையுமே குரு பார்ப்பார். ஆல்ரெடி குரு ஆட்சி 6th place இப்போ இருக்காரு. அப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு குரு பகவான் 6வது இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கும் போது அஜீரண கோளாறு முதல்ல ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நல்லா கேட்டுங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்க. சார் என்னங்க ஜோசியம் சொல்ல சொன்னால் வெந்நீர் குடிக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கேட்கலாம், அப்படி கேட்கலாம்ல, உண்மை தான். கடவுள் அதுதான் சொல்கிறாரு, நீ எதுவுமே இப்போ அஜீரண கோளாறு வரும். ஏன்னா குளுமையான இடம், சுக்கிரன் வந்து கூலிங் பிளேஸில் உட்காருக்காரு குரு. அப்போ என்னென்னா, எதையுமே நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட தோணும், வேண்டவே வேண்டாம், கம்ப்ளீட் பண்ணுங்கள், இம்மிடியட்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள், புள்ளி வச்ச கோலத்தை முடிங்க, வயிறு உபாதைகள் வராமல் பார்த்துங்க, நீங்கள் வெந்நீர் குடிங்க, குரு சப்போர்ட் பண்ணுறாரு, தனுசு ராசிக்கு குரு முழு சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு சுக பிரச்சனைகள் உங்களுக்கு சுகமாக கொடுப்பார். ஆமாங்க, உங்களுக்கு வியாதியை கொடுக்க மாட்டார், நல்ல ஸ்லீப்பிங்கை கொடுப்பார், கவலை இல்லாத வினாடிகளை கொடுப்பார் உங்களுக்கு. கவலை இல்லாமல் மனுஷன் இருக்கணும்னா முதல்ல அவனுக்கு வினா மனசுக்குள்ளே எழக்கூடாது. வாழ்க்கையில் கவலை இருப்பதற்கு முதல் காரணம் என்ன சொல்லுங்கள், நம்ம மனசில் நிறைய கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். கேள்வி காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் 1000 கேள்வி இருக்கும், பதில் எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்கிறோமா? ஒரு பதில், ரெண்டு பதில், கேள்வி 1000 கேள்வி கேட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறான், ரெண்டே பதில் எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணுவீங்களா? ஃபெயிலு. முதல்ல கேள்வியை குறைக்கணும். மனசுக்கு என்னைக்கு டீப் ஸ்லீப் பண்ணுதோ அன்னைக்கு தான் கேள்வி வராது மனசில். கேள்வி வரலைன்னா உங்க சக்சஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிந்த பதில்கள் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றார், சுகஸ்தானத்தில் இருக்கார், யார் சொல்றாங்கன்னு போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. திடமா ஒன்னையும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா வெந்நீர் குடிங்க, நல்லா தூங்குங்க, ரொம்ப சிந்திக்காதீங்க, நிறைய கேள்விகளை எழுப்பிக்காதீங்க. ஒரு கேள்விக்கு இப்ப பதில் கிடைக்காது, சும்மா இருங்க. 7வது இடத்துக்கு குரு வருவார் மார்ச் மாசத்துல, அதாவது ஏப்ரல் மாசம் 2025 குரு வருவார் 7வது இடத்துக்கு. அப்ப பல கேள்விக்கு பதில் சொல்லுவார்,
எழுதி தரேன். ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனுசு ராசியோடைய நிலை உயர்தரமான நிலைக்கு வரும். அது வரைக்கும் பல கேள்விகளை மனசில் எழுப்பாதீங்க. வாழ்த்துக்கள். குரு உங்களுக்கு முழு சப்போர்ட்டோட இருக்கார். குருவை நம்புங்க. பல பேர் நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நல்லதையே நடக்கும். குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். குரு வழிபாடு. வியாழக்கிழமை, பிரதி வியாழக்கிழமை நீங்கள் மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், எந்த ராசியாக இருந்தாலும், நம்ம எந்த ராசியில் பிறந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் வியாழக்கிழமை இந்த 116 நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா. இந்த தவ வாழ்க்கையில் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு 10 நிமிஷம் அந்த குருக்கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும். அவ்வளோதான். நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம், நவகிரகத்தில் இருக்கிற குருக்கிட்ட உட்காரலாம். ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு. எங்கள் குரு தானே பயிற்சி அடைகிறார், தட்சிணாமூர்த்திகிட்டையே உட்காரோன்னு கேட்கலாம். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான். தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும். குரு சன்னதி விசாலமாக இருக்கார். புரிகிறதா? எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார். அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. ஒரு ஞானம், தவம், ஒரு 10 நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும். குரு வலிமையை கொடுப்பார். அது மாதிரி இந்த 116 நாட்களுக்குள்ளே இந்த குரு பிப்ரவரி மாதம் நிவர்த்தியை முடியுது. வக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி. அதுக்குள்ளே வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருவுக்கு கொடுக்கலாம். கொண்டக்கடலையே நாம் வந்து நிவேதியம் செய்து ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில். இதெல்லாம் செஞ்சு வாங்க. வியாழக்கிழமை அவசியம் எல்லோரும் எல்லோ அல்லது சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க. இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும். எல்லாருமே 12 ராசிக்காரராலுமே வியாழக்கிழமை எல்லோ அண்ட் சாண்டல் இந்த கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார். குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். அதனால் பயம் இல்லாமல் தெளிவாக நம்ம இருக்கலாம். தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம், தவம் இருக்கணும். அவ்வளோதான். என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க, பயம் இல்லாமல் நினைங்க, கண்டிப்பாக அது நடக்க போகுது. வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே. மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சிவஸ்ரீ. வாழ்த்துக்கள்.